பழனி முருகன் கோவிலில் அமைக்கப்பட்டு வரும் குடிநீர் திட்டப் பணிகளை கோயில் செயல் அலுவலர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி ஆய்வு செய்தார். பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் குடிநீர் தேவைக்காக நகராட்சி நிர்வாகத்தால் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் அளவிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க 22 கோடி 72 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலார அணையிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய் மூலமாக தண்ணீர் கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கான பணிகளை கோவில் செயல் அலுவலர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி ஆய்வு செய்தார். வரும் டிசம்பர் மாதத்திற்குள் பணிகள் முடிவடைந்து குடிநீர் திட்டம் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அவர் தெரிவித்தார்.